Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல புதுசா யூடியூப்ல வந்திருக்க அப்டேட்ட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அப்டேட் ஏற்கனவே 1 வீக் முன்னாடியே வந்திருச்சு. நம்ம சேனலுக்கு இப்போதான் இந்த அப்டேட் கிடைச்சிச்சு. சேனல் கஸ்டமைசேஷன் அப்படினு சொல்லிட்டு இந்த அப்டேட் நிறைய எல்லா சேனல்லயுமே சொல்லிட்டாங்க. மேபி மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனா ফুল டீடைல்ஸா சொல்லல. இதல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம் அப்படினு நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் இன்னும் வராம இருக்கலாம். எனக்கே இப்போதான் வந்துச்சு. ரொம்ப லேட்டா வந்துச்சு. அதுவும் ஒரு சேனலுக்கு தான் கிடைச்சிருக்கு. மத்த சேனல்களுக்கு இன்னும் கிடைக்கல. சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்ட்டு ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நீங்க சாதாரணமா உங்க யூடியூப் மை சேனல் அப்படின்னு யுவர் சேனல் அப்படின்னு ஓபன் பண்ணீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கூடிய சீக்கிரமே வந்து எடுக்க போறாங்க. ஏன்னா வந்து இப்ப வந்து சேனல் கஸ்டமைஸ் பண்றது யூடியூப் ஸ்டுடியோ அதுலயே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏ டு இசட் இந்த என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கறத முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பத்தி பாத்திரலாம். சேனலோட பேர் வந்து மணி மீ அப்படிங்கறது. ஒரு சூப்பரான தமிழ் சேனல் அப்படின்னு சொல்லணும். நானே ஏகப்பட்ட சேனல் எல்லாம் பாத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சேனல் பார்த்ததுல கவிதைகளா இருக்கட்டும், கதைகளா இருக்கட்டும், நகைச்சுவை கதைகள், சின்ன சின்ன குட்டி கதைகள், பாடல்கள், வரலாற்று பாடல்கள், தாலாட்டு பாடல்கள். தாலாட்டு பாடலாம் இப்ப யாருங்க, தாலாட்டு பாடலாம் இப்ப யாரு வீடியோ அப்லோட் பண்ணி வரும், அந்த மாதிரி தாலாட்டு பாடல்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. ரொம்பவே பிடிக்கும். விசிட் பண்றது மட்டும் இல்ல, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழிச்சுக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கண்டிப்பா நம்ம ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கும் மத்த சேனல்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இப்ப எப்படி சேனல் கஸ்டமைஸ் பண்றது, என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். நிறைய பேருக்கு இப்ப புதுசா வந்திருக்க இந்த சேனல் கஸ்டமைசேஷன் அப்டேட்ல வந்து நிறைய விஷயங்கள் செய்ய தெரியறது இல்ல. ரொம்ப ஈஸி மெத்தட்ல கொடுத்திருக்காங்க. இனிமே அந்த கஸ்டமைஸ் சேனல் போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பாக்கலாம் எப்படி சேனல் கஸ்டமைசேஷன் அப்டேட் எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சேனல் கஸ்டமைசேஷன். உங்க சேனல் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக வந்திருக்க அப்டேட் தான் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு கொடுத்தா ஓபன் ஆகுது பாருங்க. ஓகே, முன்னாடி இருந்த பேஜ் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இதில் என்ன செஞ்சுக்கலாம்னா சேனல் ட்ரெய்லர் மாத்திக்கிறது, இங்கேயே சேனல் ட்ரெய்லர் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் இல்லை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் வேற ட்ரெய்லர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இது இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்டு வீடியோ, அதாவது ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபருக்கு என்ன வைக்கணுமோ அதுவும் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது கீழே என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம். ஆடியோ செக்ஷன், உங்களுக்கு செக்ஷன் வந்து இங்கேயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதனால எந்த இதுவும் இல்லை, இங்கேயே ஆட் பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த மூணு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சேனல் லிங்க் இங்கேயே காப்பி பண்ணிக்கலாம், நீங்க சேனல் லிங்க்கும் காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது பிராண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம். பிராண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்க சேனல் லோகோவை இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேனர், உங்க சேனலுக்கான பேனர் இங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். மொபைல்லையும் வந்துருச்சு இந்த ஆப்ஷன், எல்லாருக்கும் மொபைல்ல வந்திருக்கும். சிஸ்டத்திலையும் வந்துருச்சு, மொபைல்லையும் பாத்துக்கலாம். நீங்க பிராண்டிங் வாட்டர் மார்க் வந்து நீங்க ஆட் பண்றதா இருந்தா ஆட் பண்ணிக்கலாம், இங்கேயே அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஸ்டுடியோ பீட்டாவுக்கு வந்துருச்சு. அதாவது கஸ்டமைஸ் சேனல் கொடுத்தோம் அப்படின்னம்னா அதே மாதிரி சேனலுக்கு வந்து அபவுட் பேஜ் எழுதுறதுக்கு இங்கே எழுதிக்கலாம். பேசிக் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்து அபவுட் பேஜ் சேனலுக்கு இங்கே எழுதிக்கலாம். ஆட் லாங்குவேஜ்னு, அதாவது நீங்க வந்து டிரான்ஸ்லேட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட் லாங்குவேஜ், இங்கே லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சோசியல் மீடியா லிங்க், உங்களுடைய வேற சேனல்களோட லிங்க் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அனதர் வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்க பிசினஸ் சம்பந்தமான கான்டாக்டுக்கு என்ன மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், என்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த ஆப்ஷன்ல இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதை இப்ப நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமைஸ் சேனல்ல இருந்து தான் உள்ள வந்தேன். இதை கொடுத்து மறுபடியும் உள்ள வர்றேன் பாருங்க. மறுபடியும் கஸ்டமைஸ் சேனல்ல இருந்து எங்க இது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா வந்து யூடியூப் ஸ்டுடியோ பீட்டாவில் ரிட்டர்ன் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சேனல் டேஷ்போர்டுக்கு வந்துருது. இப்ப மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சேனல் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கறத நான் ஓப்பன் பண்றேன். யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கறத ஓப்பன் பண்ணாலும் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வருது. யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு லெப்ட் சைடு கார்னர்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு கீழே கஸ்டமைசேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் அந்த கஸ்டமைசேஷன், திரும்ப அந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இப்போ இதை தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுல இருந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எல்லாமே வந்து இந்த யூடியூப் ஸ்டுடியோ பீட்டாவிலேயே வரப்போகுது. எல்லாமே வந்து இதுலயே வரப்போகுது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு ஆப்ஷன் தேவையே இல்லாம போயிருச்சு. இப்போ இதை சீக்கிரமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. இனிமே யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இதுதான் யூடியூப்ல வந்திருக்கு இப்போ அப்டேட். கண்டிப்பா உங்களுக்கு ஏ டு இசட் ஃபுல்லா தெளிவா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க தமிழ்.